நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். குரு மங்கள யோகம் என்று சொல்லப்படக்கூடிய, அதாவது ஏற்கனவே சென்ற வீடியோவில் நான் சொன்னதைப் போல, அருகே இருக்கும் சுபகிரகங்கள் பாவகிரகங்களால் சுபத்துவப்படுத்தப்படும், முதன்மை சுபத்துவப்படுத்தப்படும் என்கின்ற ஒரு தன்மையின் அடிப்படையில் சந்திரமங்கல யோகம் விரிவாக விளக்கப்பட்டது. அதனை அடுத்து மிகவும் சிறப்பாக சொல்லப்படக்கூடிய குரு மங்கள யோகம். இந்த மங்கள யோகம்னு தலைப்பு வந்துட்டாலே இதை செவ்வாயைத்தான் முதன்மைப்படுத்தும். அப்போ அந்த குரு மங்கள யோகம் என்கின்ற இந்த அமைப்பு, குருமங்கல யோகம் என்கின்ற இந்த அமைப்பு எந்த இடங்களில் இருந்தால் செவ்வாய் முதன்மை நிலையில் சுபத்துவப்படுத்தப்பட்டு எப்படி அமைவார் அப்படின்றதான். சரி, இந்த சந்திரமங்கல யோகத்திற்கும் குருமங்கல யோகத்திற்கும் உள்ள வித்தியாசங்கள் என்ன? முதல்ல எடுத்துக்கிட்டோம்னா, குருமங்கல யோகம் என்பது செவ்வாயை முதன்மைப்படுத்துவது. ஆகவே செவ்வாய் உச்சம் அடைகின்ற மகரத்தில் குரு நீச்ச நிலையில் அமர்வது முதன்மையான குருமங்கல யோகம். இரண்டாவதாக செவ்வாய் மூலத்திரிகோண நிலையில் இருக்கக்கூடிய மேஷத்தில் செவ்வாயும் குருவும் இணைவது முதன்மையான இரண்டாவது நிலையான ஓரளவுக்கு நல்ல ஒளித்தன்மை உள்ள அதிகாரத்திற்கு. ஏன்னா அந்த நிலையில் அவர் என்ன பண்ணுவார்னா, குரு வந்து சிம்மத்தை பார்ப்பார். குரு சிம்மத்தை பார்க்கும் பொழுது கூடுதலான அந்த அதிகாரம் கிடைத்துவிடும். ஆகவே சிம்மத்தில் குருவும் செவ்வாயும் சேர்ந்திருக்கிறார்கள். அதிகாரத்தை குறிக்கக்கூடிய சிம்மத்தில் சிம்மம் சுபத்துவப்படுத்தப்பட்டு அங்கே குருவும் செவ்வாயும் இருப்பது ஒரு அற்புதமான இரண்டாவது நிலை. இந்த குருமங்கல யோகம் நான் அடிக்கடி சொல்வதைப் போல சிம்மத்தின் பேரில் குருவுக்கும் புதனுக்கும் செவ்வாய்க்கும் ஒரு புரிதல் உண்டு அப்படிங்கிற நிலையில் இப்போது நான் சொல்லுகின்ற எந்த நிலையிலையும் சனிராக சேர்ந்துடக்கூடாது. ஆக இந்த அமைப்பில் இந்த ஏழு வீடுகளையும் தாண்டி மீதம் இருக்கின்ற ஐந்து வீடுகள் மட்டும், மீதம் இருக்கின்ற ஐந்து வீடுகள் செவ்வாயும் குருவும் எந்த இடத்தில் இணைந்தாலும் அது குருமங்கல யோகம். முதல் தரமான குருமங்கல யோகத்தை முதல் அமைப்பில் பார்த்தோம். இரண்டாவது நிலையான குருமங்கல யோகத்தை இப்போது இரண்டாவது நிலையாக பார்க்கிறோம். மூன்றாம் தரம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய குருமங்கல யோகம் எங்கே எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ இந்த குருமங்கல யோகத்தில் வளர்பிறை சந்திரன் ஒளி பொருந்திய சந்திரன் குருவையும் செவ்வாயும் பார்க்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். ஒவ்வொருவருடைய ஜாதகத்தில் வந்து இந்த அமைப்பு கேந்திர கோணங்களில் இல்லை. 6, 8, 12 மறைந்து விட்டது. லக்னத்திற்கு 8லோ 6லோ 12லோ மறைந்திருக்கிறார்கள். எந்த ஒரு யோகமும் 6, 8, 12 மறைந்தால் அது முழுமையான நிறைவான பலன்களை தருவது இல்லை அப்படிங்கிற சில விதிகள் எல்லாம் நான் சொல்லியிருக்கிறேன். ஆயினும் சுபத்துவம் அதற்கு ஒரு விதிவிலக்குன்னு சொல்லியிருக்கிறேன். உதாரணமாக இதே மேஷ லக்னத்திற்கு 6 குரு செவ்வாய் மறைந்திருந்து 12 மறைந்திருந்தாலும் கூட சந்திரனின், பௌர்ணமி சந்திரனின் தொடர்பு, ஏன்னா அவங்க எல்லாருமே நண்பர்கள் இல்லையா, சூரியன் சந்திரன் செவ்வாய் குரு நால்வரும் ஒரு பிரிக்க முடியாத நண்பர்கள். நான் இப்போது ஆரம்பத்தில் சந்திரமங்கல யோக அமைப்பை சொல்லும்போது எந்த இடத்தில் சந்திரனோடு அவர் தொடர்பு கொள்கிறாரோ அத்தனைக்கத்தனை சந்தோஷமான ஒரு மனநிலைமையில தன்னுடைய காரகத்துவங்களை மங்களகரமாக கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையில் இருப்பார். 8 செவ்வாய் மனவாழ்க்கை பாதிக்கும் அப்படின்ற நிலைமை கூட மாறுகின்ற தன்மை இந்த இடத்துல தான் வந்துடுது. நான் அதை இது வரைக்கும் என்ன கொடுக்குறான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். 8 செவ்வாய் இருக்குது, 12 செவ்வாய் இருக்குது. உதாரணமாக இங்கே மேஷலக்னம், 12 குரு செவ்வாய் அமர்ந்திருக்கிறது. ஆனால் பெரும்பாலான ஜோதிடர்கள் என்ன சொல்கிறாங்க,